வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ். இன்னைக்கு தேதி June 11, இந்த எபிசோட் 117. விக்கி இல்லை, ஹானர் லான்ச் இவெண்ட்டுக்கு போயிருக்கேன். ஆமாம், ரொம்ப முக்கியமான லான்ச். இன்னைக்கு வேறு எக்கச்சக்க லான்ச் வேறு. இப்போது சாம்சங் லான்ச் வேறு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இருக்குது. ஆமாம், ஆனால் நாங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது சாம்சங் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. அதனால் வீடியோ கீழே வேணால் லிங்க் போடலாம் இல்லையா, நம்ம பிளாக் போஸ்டோட லிங்க். அதில் லிங்க்கை போட்டு நாளைக்கு ஏதாவது தெளிவாக பேசுகிறோம் ப்ரைசிங் எப்படி இருந்ததுன்னு. ஆனால் ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கணும், அதான் எங்கள் எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு இம்பாக்டை நாங்கள் எதிர்பார்க்கும் போது தான் ஆல்ரெடி நிறைய தடவை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரியே இந்த வரையும் ஒரு பிக்சலோட ரெண்டர் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு என்ன பார்க்குற மாதிரி இல்லை, இருட்டாக இருக்கு. பார்க்கறதுக்குலாம் இல்லை, பார்க்குற மாதிரி இல்லை. உண்மையாக சொல்லணும்னா பிக்சல்னால் எப்படி இருந்தது, அது எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தின மாதிரி. பின்னாடி வேற May 20 ஐஃபோன் கலவை 11 எல்லாத்து மாதிரியும் அந்த இது கேமரா பம்ப்பு குவாட் கேமரா வைக்கிற மாதிரி ஒரு இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க டியூவல் கேமரா இல்லை ட்ரிபிள் கேமரா போவாங்கன்றாங்க, தெரில. ட்ரிபிள் பிக்சல் போவாங்களா? போகலாம், ஏன்னா ஒயிட் ஆங்கிள் கேமராவுக்கு வேறு வழி கிடையாது. சாஃப்ட்வேர்லாம் தரணும்னா உட்காந்து ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் அப்புறம் வேறு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்கிறாங்க, அது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து இன்டிஸ்பிளே போகிறாங்க. ஆனால் ஃபிசிக்கல்லேருந்து இன்டிஸ்பிளே வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டானு கேட்டால் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. சும்மா மார்க்கெட்டில் இதெல்லாம் இருக்குது, அதனால் யூஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு நிலமை. கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் 855 இருக்கும். இங்கே வேறு 6 GB ரேம் போவாங்களாம். பேஸ் இருக்கும், என்ட்ரி லெவலில் வந்து 6 GB இருக்கும். அண்ட் மோர் ஓவர் 6 GB மட்டும்தான் இருக்கும் போல இருக்கும். இருக்கலாம், ஒஸ்ட்டு ஃபெல்லோஸ் டைம் எப்பயுமே அப்படி தானே. அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸு கீழே இருக்குது, இந்த ஃப்ரண்ட் ஃபயரிங் இல்லை. பார்த்துக்கோங்க, பாட்டம் ஃபயரிங்கும் கிடையாது, ஏதோ கண்டறவையான ஒரு ஃபயரிங் தான் இருக்குது என்னவோ. அப்புறமா இவங்க தான் சொல்கிறாங்க இது ஃபைனல் டிசைனாக இருக்குமா அப்படின்னு டவுட்டு தான். நிறையா டீம்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களாம் டிசைனில். மொத்தம் இது கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்குது. சீரியஸாகவே இது மட்டும் ஃபோனாக இருக்கட்டும், செம்ம கண்டாயிடுவேன் நான். சரி, ஹானர் 20 ப்ரோ இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹானர் 20 ப்ரோவை பற்றி அதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நம்ம நிறைய பேசிட்டோம். ப்ரைஸ் தான் இப்போ மேட்ரு இல்லையா, ப்ரைஸ் 32,999. ஸோ ஒரே வருஷம் தான் லான்ச் ஆகுது. என்ன சொல்ல வரோம், நிலவரம் நீங்க வந்து 1+7 போலாம். ஏன்னா நிலைமை அப்படி இருக்கு, இப்ப இவங்க வந்து ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் எவ்வளவு நாள் இருக்கும், எப்படி இருக்கும் விக்கி கிட்ட கேட்டேன். இந்த ஹானரை கேளு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. என்ன சொல்கிறாங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா 2 weeks எல்லாமே சால்வ் ஆகிடும், கூகுள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எங்களுக்கு கூட. பார்த்துக்கோங்க, பிஸ்கட் போட்டிருக்காங்க, இப்போ வாழாட்டுறாங்களாம். அப்போ என்ன காசு கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்களோ தெரில. கேட்டால் 2 weeks எல்லாத்தையும் சால்வ் ஆகிடும், அவங்களே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள், எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு, அப்டேட்ஸ் வந்துடும். சரி, இங்கே பேக்கப்புக்கு தான் இந்த OS அப்படி அந்த மாதிரி. சரி, பேக்கப்புக்கு OS எப்படியோ ஏதோ நல்லது செஞ்சால் சரி. அது ஹானர் 20i வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் இல்லை ஸ்ரீ? 20i ஹானர் 20 வந்து சேல் வந்து June 25th ஃப்ளிப்கார்ட்ல போகுமா எக்ஸ்க்ளூசிவாக. ஹானர் 20 ப்ரோக்கு எப்போ வரும்னு தெரில, நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட் கிடைக்கல. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வரும் போல அந்த சொல்லிட்டு இருந்தார்ல, அது மேபி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஹானர் 20 ப்ரோ வரும். அப்போ தான் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படி. கண்டிப்பாக, ஏன்னா 40,000 கஷ்டம் தான் விற்கிறது. உண்மைதானே, அங்கே ஸ்ட்ராங்காக 1+7 இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? கேமரா வச்சு தான் இவங்க இது பண்ணியிருந்தாங்க இவெண்ட்லேயே. ஸோ 20i நல்ல ப்ரைசிங் தான். ஆமாம், 15,000. ஒரே ஒரு இது என்னென்னா மைக்ரோ USB வித்தவுட் ஃபாஸ்ட் சார்ஜிங். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 10W சார்ஜிங் கேமரா இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. 6.21 inch நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது. நல்ல ஃபோன், கேமராவும் நல்லா தான் இருக்குது, எப்பயும் போல் AI நல்ல பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோனையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு பக்கம் என்ன ப்ராப்ளம்னா அதே தான், 14,999, அதான் 15,000. ஒரே வருஷம் தான், 4 GB 128 GB. ஆனால் ஹைப்ரிட் சிம் தான், ஆனால் 128 GBனால பிரச்சனை இருக்காது. எக்ஸ்பென்ஷன்லாம் தேவையில்ல, 128 GB அதிகம் தான். June 18th ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, ஸோ இதுதான் ஹானர் 20i பற்றி. அண்டு Mi Band 4 பற்றி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல ஸ்ரீ, கமெண்ட் செக்ஷன். நிறைய பேர் Mi Band 3 4 அப்கிரேட் போகலாமா அப்படின்னு. கண்டிப்பாக போகலாம், ஏன்னா பயங்கரமான அப்கிரேட் இது. நிறைய கலர் ஸ்க்ரீனு அமோலெட்டு, பெரிய சைஸ் ஸ்க்ரீன் வேற, 0.95 inch, கிட்டத்தட்ட 1 inch. 9.5 inch, 39% bigger, 39.9% bigger than
ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மி பேண்ட் 3-ஓட அப்புறம் 2.5D கர்வ்டு. ஓகே ஓகே, அதெல்லாம் நார்மல் ஃப்ளாட்டாக இருக்கும், இது கர்வ்டு ஸ்க்ரீனு. ஓகே, அப்புறம் ப்ரொடக்ஷன் வேறு, ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் வரும் போல் இருக்குது. ஓகே, அப்புறம் தீம்ஸ் வேறு இருக்குது, 77 டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்குமா. சூப்பர், ஸோ வாட்ச் ஃபேஸ் மாதிரி மாற்றிக்கலாம் வழக்கம் போல். 5 ATM 50 meters வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, ஸ்விம் ட்ராக்கிங்கும் இருக்குது, ஸ்விம்மிங் பண்ண ட்ராக்கிங் பண்ணலாம். சரி, இந்த அக்யூரசி பற்றி ஏதாவது சொன்னாங்களா ஸ்ரீ? ஏன்னா நம்ம எல்லார்ட்டையுமே சொல்கிறது காமனாக அதுதான், அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குது. இது முன்னாடி மீ பேண்ட் 3-ல சொல்லியிருந்தாங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இன் அக்யூரசி. இதில் 6 axis வேறு, போனதெல்லாம் 3 axis தான். ஸோ இதில் 6 axis அதனால இது கண்டிப்பாக 3 axis ஆக்சலரோமீட்டர், 3 axis கைரோஸ்கோப். சூப்பர், ஸோ கண்டிப்பாக அக்யூரசி பெட்டராக தான் இருக்கும். ஹார்ட் ரேட் வழக்கம் போல் ஹார்ட் ரேட்டும் இருக்குது, மைக்ரோஃபோனும் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் மைக்ரோஃபோன் இருக்குது. அதான், ஆனால் அது என்எஃப்சி வெர்ஷனும் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பயும் மீ பேண்ட் 3-லையும் என்எஃப்சி நார்மல் ரெண்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்எஃப்சி வெர்ஷனில் மட்டும்தான் மைக்ரோஃபோனு வித் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஓகே ஓகே, அது வந்து மீ ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாய்ஸில் கண்ட்ரோல் பண்ணலாமா. ஓகே, ஸோ அப்புறம் அவெஞ்சர்ஸ் எடிஷன் அப்படின்னு ஒன்று விட்ருக்காங்க. ஏ, அவெஞ்சர்ஸ் யார் கூடலாம் தானே பார்ட்டி, யார் கூடலாம் அவங்க வச்சுருக்காங்க பார்ட்னர்ஷிப். இப்போ ஒன் ப்ளஸ் கூட அவெஞ்சர்ஸ் வந்தது, ஒன் ப்ளஸ் 6 அப்போ இது என்ன, இது வந்து மீ பேண்ட் அவெஞ்சர்ஸ் எடிஷன். மீ பேண்ட் 4 வந்து கேப்டன் அமெரிக்கா, நார்மல் அவெஞ்சர்ஸு, அப்புறம் அயன் மேன், இவங்க மூணு இதுலேயும் மூணு கலர் பேண்டு வித் அதுக்கு ஏற்ற மாதிரி தீம். இதுக்கு எக்ஸ்ட்ரா காசு, எக்ஸ்ட்ரா காசு. சரி, மீ பேண்ட் 4 வந்து 169 அப்ராக்சிமேட்லி 1700 இந்தியாவில், கண்டிப்பாக 2000 அந்த ரேஞ்சில் தான் வரும். மீ பேண்ட் 3 லான்ச் ஆனால் அதே ப்ரைஸில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்எஃப்சி எடிஷன் வந்து 2291 2300 2500 வந்தால் இந்தியாவுக்கு வராது என்எஃப்சி எடிஷன் எப்பயுமே. ஏன்னா இங்கே எவனும் யூஸ் பண்ணுறதில்ல என்எஃப்சி. இவங்களாவது அலிபே அது இதுன்னு யூஸ் பண்ணி இந்த இதுலலாம் மெட்ரோவிலலாம் என்எஃப்சி பேமெண்ட்டு அந்த மாதிரி நிறையா கடையிலலாம் கூட என்எஃப்சி பேஸ்ட் பேமெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே எங்கே சரி, இங்கே பேமெண்ட் ஆனால் சரின்றலாம். அவெஞ்சர்ஸ் எடிஷன் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி, 3500 எதுக்குன்னு தான் தெரியல, பிராண்டிங்காக காசு கொடுத்துருக்கோம். போயிட்டு போகுது. அப்புறம் இந்த அமேஸ்ஃபிட் ஸ்மார்ட் வாட்ச், ஆமாம், ஹுவாமி இந்த சாமி இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி, அவன் வேறு ஸ்மார்ட் வாட்ச் 2 லான்ச் பண்ணியிருக்கான். 1.39 inch அமோலெட்டு, எவ்வளோ ஸ்னாப் ட்ராகன் அந்த 3 சீரீஸா? 300 இல்லை, 2500 சீரீஸ். ஓகே, அந்த 3000 சீரீஸ் இல்லை, அது இல்லை, அது இருந்தால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இது வந்து 999 10000 10000 கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இசிம் வேறு இந்தியாவில் எப்படி எந்த மாதிரின்னு தெரில. இந்தியாவில் இது வரதுக்கு வராமலே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மீ பேண்ட் 4 நம்ம எல்லோரும் ஆசைப்பட்டு வாங்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க. பாதி நேரம் அவுட் ஆஃப் நிறையா டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இசிஜி வேடிஷன் ஒன்று விட்டுருக்காங்க, அது இசிஜிக்கும் தனியாக சென்சாரு. அப்புறம் லோ பவர் பயோ ட்ராக்கர், அது வந்து ஹார்ட் ரேட் சென்சாரு. அப்புறமா இதுவும் இல்லாமல் இவங்க வந்து தனியாக ஒரு NB-IoT அந்த நெட்ஒர்க் டெக்னாலஜி, நாரோ பேண்ட் நெட்ஒர்க் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இப்போது மொபைல் ஃபோனே வேணாம், இது இருந்தாலே போதும், நம்ம உள்ளே அதனால் நம்மளோட டேட்டாவெல்லாம் அப்படியே க்ளவுடில் சிங்க் ஆயிடுமா. அது தவிர நம்ம ஏதாவது இதை வந்து லோ ஹார்ட் ரேட்டு இந்த மாதிரி ஹார்ட்ல ஏதாவது இது ஏதாவது அப்நார்மலாக பீட்டிங்கு அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வார்னிங் கொடுக்கும். அது கிளவுடில் அப்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வார்னிங் அதெல்லாம் கொடுக்கும். ஃபால் டிடெக்ஷனும் இருக்கு, நம்ம வாட்சில் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல ஃபால் டிடெக்ஷன், இந்த வாட்ச் ஆப்பிள் வாட்சில் அந்த மாதிரி ஃபால் டிடெக்ஷனும் இருக்கு. நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. ஆனால் கன்மி ரேட்டுக்கு 10000 ECG எடிஷன் வந்து 13000 இது வந்து இதுலேயும் அவெஞ்சர்ஸ் எடிஷன் ஒன்று விட்டுருக்கான், 15000 பேரு வாட்டர், ஆனால் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப் டு 3 ATM தான், அது வந்து IP68 ரேட்டிங்கு. ஓகே, இது ஆனால் அவங்க ப்ரைஸ் கம்மி கொஞ்சம், 7000 ருபீஸ் அப்ராக்சிமேட்லி. ஓகே, இதுவும் சைனா தான், இது இது மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்மி ரேட்டில், கம்மி ரேட்டு ப்ளஸ் அந்த இதில் இசிம்லாம் கிடையாது. ஆமாம், அது நமக்கு தேவையே கிடையாது. சரி, அதிசயமாக ஒரு விஷயம், இவங்க வந்தாலும் இனிமேல் ஒன்றும் பெருசாக மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்க போகிறதில்ல. HTC ஏற்கனவே பேசியிருந்தோம், U19E 6 inch 18:9 ஃபுல் HD, ஸ்னாப் ட்ராகன் 710 6 GB ரேம்,
டியூவல் ஃப்ரண்ட் அண்ட் டியூவல் ரியர். இப்பயும் கூட பாருங்க டெலிஃபோட்டோ லென்ஸ் தான் வச்சிருக்காங்க. இது எவ்வளோ சீப்பு? 32,000. அதுக்கு வந்து என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க? எல்சிடி. 33,000 கிட்ட. சரி, 33,000 ரூபாய்க்கு அமோலட் எல்லாம் இல்ல. அதான் அதெல்லாம் கேட்க கூடாது. சரி, எஸ்டிசி பில்டு குவாலிட்டி இருக்கா? டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேவா? டிரான்ஸ்லூசன்ட் டிஸ்பிளே, மெட்டல் ஃப்ரேம் வேற. என்ன பண்ற? 4000 mAh பேட்டரி, குயிக் சார்ஜ் 4 இருக்கு, குயிக் சார்ஜ் 3.0 கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்சிடி இந்தியாவில் இந்தியாவிலாம் கிடையாதுடா, இந்தியாவுக்கும் எஸ்டிசிக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, பப்ஜி லைட் இல்லையா? ஆமாம், பப்ஜி வந்து ஏற்கனவே மொபைல் லைட்னு ஒன்று டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மொபைலில் விட்டு தான் வந்து பிசியில், லோவன் பிசிஸ்க்கு, லோவன் பிசிக்கே கான்ஃபிகரேஷன் பயங்கரமாக இருக்குது. விண்டோஸ் 7, 8, 10, இன்டெல் வந்து i3 கிளாக் டட்டு. இது வந்து என்ன வேர்ஷன்னு சொல்ல, மினிமம் 4GB ரேமு, இன்டெல் 4000 கிராஃபிக்ஸு. முன்னாடி வர பிசில இது ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். ரெக்கமெண்ட் கோர் i5 2.8 GHz, 8GB ரேம், என்விடியா GTX 660 இல்லைன்னா AMD ரேடியான் 7870. ஆனால் 4GB தான் டிஸ்பிளேஸ் பிடிக்கும்னு போட்டிருக்கு. ஓகே, சரி, இதெல்லாம் எத்தனை பேர் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. இல்லை, எத்தனை பேர் வச்சிருப்பாங்கன்றது மோஸ்ட்லி நிறைய பேர் மொபைல் தான் வச்சிருக்காங்க. அதே அதே மொபைல்லாம் அப்படி வச்சாங்களா, அப்படி விளையாண்டாங்களா போனாங்களான்னு இருக்கும். இப்போ சிஸ்டம்க்குனா அதுக்கு தேவையான ஜாய்ஸ்டிக் இருக்கணும், இல்லாட்டி மவுஸ். ஜாய்ஸ்டிக் வேணா, மவுஸ் கீபோர்டு போதும். மவுஸ் கீபோர்டு ஜாய்ஸ்டிக் தாண்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஜாய்ஸ்டிக் விளையாடி விடுவாங்களான்னு தெரியல. வேற சில இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கிறோம்.